வணக்கம். முக்கோணவியல் பயிற்சி 6.4 இருக்க 4வது சம பார்ப்போம். 4வது சம் கர்ணம் 10 சென்டிமீட்டர் மற்றும் ஒரு குறுங்கோண அளவு 24 டிகிரி 24 நிமிடம் கொண்ட ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பு காண்க. செங்கோண முக்கோணம் வரைஞ்சுக்குவோம். இந்த செங்கோண முக்கோணத்துல கர்ணம் 10 சென்டிமீட்டர், செங்கோணத்துக்கு எதிர்ப்பக்கம் கர்ணம், சோ இது 10 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு குறுங்கோண அளவு 24 டிகிரி 24 நிமிடம். இந்த செங்கோண முக்கோணத்துல இது செங்கோணம், குறுங்கோணங்கள் எது, இது ஒரு குறுங்கோணம், இது ஒரு குறுங்கோணம், இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு 24 டிகிரி 24 நிமிடம்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டுல எதை வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த முக்கோணத்துல இந்த கோண அளவை 24 டிகிரி 24 நிமிடம்னு எடுத்துக்கிறேன். நீங்க இதை எடுத்துக்கிட்டாலும் தவறு இல்லை. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, செங்கோண முக்கோணத்தோட பரப்பு கேட்டிருக்காங்க. முக்கோணத்தின் பரப்பு எப்படி கண்டுபிடிப்போம், அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். இந்த இடத்துல அடிப்பக்கம் எவ்வளோ தெரியாது, அதே போல உயரம் எவ்வளோ, இதுதான் உயரம், இதுவும் தெரியாது. சோ இது ரெண்டையும் கண்டுபிடிச்சாதான் நம்மளால முக்கோணத்தோட பரப்பை கண்டுபிடிக்க முடியும். கொடுக்கப்பட்டதை வச்சு இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் கண்டுபிடிக்க பார்ப்போம். இப்ப 24 டிகிரி 24 நிமிடம், இதற்கு எதிரே இருக்கத, இந்த கோணத்துக்கு எதிரே இருக்கத நம்ம எதிர்ப்பக்கம்னு சொல்லுவோம், இதற்கு அடுத்து இருக்கத அடுத்த பக்கம்னு சொல்லுவோம். சோ இது ரெண்டையும் கண்டுபிடிச்சா நம்ம முக்கோணத்தோட பரப்பை கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டையும் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி சம்ல நம்ம எப்படி எதிர்ப்பக்கம் அடுத்த பக்கத்தை கண்டுபிடிக்கிறதுனா, முக்கோணவியல் அடிப்படை விகிதங்கள் என்ன, சைன் காஸ் டான். தீட்டாவை பொறுத்து விகிதப்படுத்தும் போது இதை எதிர்ப்பக்கம் பை கர்ணம், இது அடுத்த பக்கம் பை கர்ணம், இது எதிர்ப்பக்கம் பை அடுத்த பக்கம். இப்ப இந்த இடத்துல டான் 24 டிகிரி 24 நிமிடத்துக்கு கண்டுபிடிச்சா எதிர்ப்பக்கம் பை அடுத்த பக்கம்னு கிடைக்கும். ஆனா இது ரெண்டு அளவும் நமக்கு தெரியாது, சோ இதை பயன்படுத்த முடியாது. அடுத்தது காஸ், அடுத்த பக்கம் பை கர்ணம். காஸ் 24 டிகிரி 24 நிமிடம், அட்டவணையை பார்த்து அதோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். கர்ணம் நமக்கு தெரியும், இதை பயன்படுத்தி அடுத்த பக்கத்தோட அளவை கண்டுபிடிக்க முடியும். அதே போல சைன் 24 டிகிரி 24 நிமிடம், அட்டவணையை பார்த்து அதோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். கர்ணம் தெரியும், இதை பயன்படுத்தி எதிர்ப்பக்கம் கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டா முக்கோணத்தின் பரப்பையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ இந்த இடத்துல நம்ம சைன் 24 டிகிரி 24 நிமிடம், சைனை பொறுத்து அடிப்படை விகிதங்களை எப்படி விகிதப்படுத்துவோம், எதிர்ப்பக்கம் பை கர்ணம். சோ இங்க எதிர்ப்பக்கம் தெரியாது, அப்ப சைன் 24 டிகிரி 24 நிமிடம், எதிர்ப்பக்கம் தெரியாது, கர்ணம் தெரியும், கர்ணம் 10 சென்டிமீட்டர். இப்ப சைன் அட்டவணையில 24 டிகிரி 24 நிமிடத்துக்கான மதிப்பை பார்ப்போம். 24 நிமிடத்துக்கு இருக்கும், ஏன்னா இது ஆறின் மடங்கு தான். சோ சைன் 24 டிகிரி 24 நிமிடம், இதோட மதிப்பு 0.4131 ஈக்குவல் டு எதிர்ப்பக்கம் பை 10. இப்ப 10 வகுத்தல இருக்கு, ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து வந்துச்சுன்னா பெருக்கலாம் மாறும். அப்ப எதிர்ப்பக்கம் ஈக்குவல் டு 0.4131 × 10. இப்ப இத 10 பெருக்கும் போது ஒரு ஜீரோவுக்கு புள்ளி ஒரு இடம் முன்னோக்கி நகரும். அப்ப இதற்கான விடை 4. 10 பெருக்கும் போது புள்ளியானது இந்த இடத்துக்கு வரும், 4.131 சென்டிமீட்டர். ஏன்னா அவங்க கர்ணம் சென்டிமீட்டர்ல தானே கொடுத்துருக்காங்க. இப்ப எதிர்ப்பக்கம் கிடைச்சிருச்சு, அடுத்தது அடுத்த பக்கம் கண்டுபிடிப்போம். அப்ப காஸ் 24 டிகிரி 24 நிமிடம் ஈக்குவல் டு அடுத்த பக்கம் பை கர்ணம், அடுத்த பக்கம் தெரியாது பை கர்ணம். இப்ப காஸ் அட்டவணையில 24 டிகிரி 24 நிமிடத்துக்கான மதிப்பை கண்டுபிடிப்போம். காஸ் அட்டவணையில 24 டிகிரி 24 நிமிடம் 0.9107 இன்ட்டு 10, இது வகுத்தல இருக்கு, ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து வந்துச்சுன்னா பெருக்கலாம் மாறும், ஈக்குவல் டு அடுத்த பக்கம். அப்ப அடுத்த பக்கம் ஈக்குவல் டு 10, இதோட பெருக்கிக்கிட்டு இருக்கு. அப்ப ஒரு ஜீரோவுக்கு புள்ளியானது ஒரு இடம் முன்னோக்கி நகரும். இதற்கான விடை 9.107 சென்டிமீட்டர். சிங்கம் குறைந்த பரப்பு ஈக்குவல் டு அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். அரை இன்ட்டு அடிப்பக்கம் எவ்வளவு, இங்க 4.131 × உயரம் எவ்வளவு, 9.017. இதுதான் உயரம், அடுத்த பக்கம் தான் உயரம். இப்ப இந்த ரெண்டால இந்த எண்களை அடிக்கலாம், அல்லது இது ரெண்டையும் பெருக்கிட்டு வர்ற விடையோட ரெண்டால அடிச்சு எழுதலாம். நான் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு எண்களையும் பெருக்கிறேன். ஃபர்ஸ்ட் புள்ளிகள் இல்லாம எடுத்துக்குவோம், இதை அப்படியே எடுத்துக்குவோம், 4.131. அடுத்தது 9.107, இதை பெருக்குவோம், பெருக்கிட்டு புள்ளி எப்படி வைக்கிறதுன்னு சொல்றேன்.
நினைக்கும் போது நமக்கு இந்த விடை கிடைக்கும். இங்க புள்ளி எங்க இருக்குன்னு பாப்போம். புள்ளி இந்த இடத்துல கடைசி எண்ணுக்கு அப்புறம் எத்தனை இடம் தள்ளி இருக்குன்னு பாப்போம். 1, 2, 3. அதே போல இங்கேயும் கடைசி எண்ல இருந்து எத்தனை எண்கள் தள்ளி இந்த புள்ளி இருக்குன்னு பாப்போம். 1, 2, 3. அப்ப இந்த விடையில பெருக்கும் போது 6 எண்கள் கழித்து நம்ம புள்ளி வைக்கணும். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6 புள்ளியானது இங்க வைக்கணும். சோ 1/2 × 3, 7.62107. இப்ப 2 இந்த எண்ணை அடிப்போம். 1 × 2 = 17. அப்ப எண்ணி 2 = 16. மீதி 1 இருக்கு, இந்த இடத்துல புள்ளி வச்சுக்கோ. எண்ணி 2 = 16. 1/2 = 2. ஓகே, 2 1 வகுக்க முடியாது, அப்ப 0. அடுத்தது 10, 2 = 10. அடுத்தது அதே போலதான் 1 இருக்கு, அப்ப 0 எடுத்துட்டு அடுத்து சேர்த்து எடுத்துக்கோ. எண்ணி 2 = 16, மீதி 1. புள்ளிக்கு அப்புறம் நம்ம ஒரு 0 சேர்த்துக்கலாம். 2 = 10. அதுக்கான விடை 1, 8.81050, 8, 5. இப்ப நம்ம புள்ளிக்கு அப்புறம் 2 எண்கள் எழுதினா போதும். இப்ப 3வது எண்ணு 5, 5 மேலே இருந்துச்சுன்னா இந்த எண்ணில் உன்னை கூட்டிக்கணும். இங்க 0 தான் இருக்கு, 5 விட குறைவா தான் இருக்கு. அப்ப இதை அப்படியே எழுதிடுவோம். 18.81 சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்களா, அப்ப பரப்பானது சென்டிமீட்டர் ஸ்கொயரா இருக்கும். சென்டிமீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர சென்டிமீட்டரா இருக்கும். Therefore, செங்கோண முக்கோணத்தின் பரப்பு = 18.81 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.